சசிகலா தன்னுடைய தோழியான முன்னாள் முதல்வர் ஜெல்வி ஜெயலலிதாவின் நினைவிடம் சென்றபோது ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது அது என்னன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெல்வி ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார் பின்பு நான்கு ஆண்கள் சிறை தண்டனை முடிந்து விடுதலையானார் ஆனால் தீவிர அரசியல் ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்தார் கடந்த ஜனவரி மாதம் விடுதலையான சசிகலா அதன் பிறகு ரிசர்வம் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதிமுகவையும் கைப்பற்றுவார் என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு எழுந்தது ஆனால் சசிகலா திடீரென அரசியலில் ஒதுங்குவதாக அறிவித்து அமைதியாக இருந்தார் இதனிடையே அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி ஆட்சியை பறிகொடுத்தது அதன் பிறகு மீண்டும் அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்திய சசிகலா தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் என பலருடன் அலைபேசியில் அழைத்து பேசி வந்தார் கொரோனா ஊரடங்கு காரணமாக கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்க முடியவில்லை என்று கூறினார் இதனிடையே கொரோனா தொற்று குறைந்து இயல்பு நிலை திரும்பியது படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் அண்மையில் நடந்தது இதில் அதிமுக படுதொழுவை சந்தித்தது இந்த சூழலை தனக்கு சாதமாக பயன்படுத்த விரும்பிய சசிகலா அதிமுக எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று காய்நிறுத்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினார் தனது டி நகர் வீட்டிலிருந்து அதிமுக கொடி கட்டிய காரில் புறப்பட்டார் மெரினாவுக்கு சசிகலா நினைவிடம் வந்தார் அவருடன் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் அங்கிருந்து வந்தனர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் கண் கலங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போதுதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது சசிகலா அஞ்சலி செலுத்த வந்தபோது அவருடன் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் தங்கள் கைவரிசை காட்டினர் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருபது பேரிடம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் மதிப்புள்ள பணமும் ஐந்து செல்போன்களும் பிட்பாக்கெட் திருடர்கள் கொள்ளையடித்துள்ளனர் இது தொடர்பாக வந்த புகாரை அடுத்து அண்ணா சதுக்கம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்